நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புக்கான ஜென்ரல் தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்கலாம். அதாவது இலக்கணம் இலக்கியம் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்கலாம். அதாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல், பெயர் சொல் அறிதல், இலக்கண குறிப்பறிதல், வேர் சொல்லுக்கு தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்கவும், அந்த மாதிரிப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்பான கொஸ்டின் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இது அப்கமிங் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புக்கு வந்து ஜென்ரல் தமிழுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. ஆ பார்த்தீங்கன்னா வேண்டும் சிந்தனை தமிழ் மொழியில் சிறக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆ பார்த்தீங்கன்னா சிந்தனை மொழியில் தமிழ் சிறக்க வேண்டும். ஈ பார்த்தீங்கன்னா மொழியில் தமிழ் சிறக்க வேண்டும் சிந்தனை. ஈ பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈங்க தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும். அதான் அங்கே சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குது. ஈ தான் அங்கே கரெக்ட் ஆன்சர், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குக. பரணியை கலிங்கத்து பாடியவர் ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணியை பாடியவர் ஜெயங்கொண்டார். பாடியவர் ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணியை. கலிங்கத்து பரணியை ஜெயங்கொண்டார் பாடியவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆங்க கலிங்கத்து பரணியை பாடியவர் ஜெயங்கொண்டார். அதான் கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுலாக்குத. வளமான வாழ்க்கைக்கு ஆதாரமாகும் நிலத்தடி நீர் அப்படின்னு ஆ கொடுத்துருக்காங்க. ஆ பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு நிலத்தடி நீர் வளமான ஆதாரமாகும். ஈ பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் வளமான வாழ்க்கைக்கு ஆதாரமாகும். ஈ பார்த்தீங்கன்னா ஆதாரமாகும் வாழ்க்கைக்கு வளமான நிலத்தடி நீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் வளமான வாழ்க்கைக்கு ஆதாரமாகும். ஈ கரெக்ட் ஆன்சருங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுலாக்குதல் இன்னொரு கொஸ்டின். ஆ பார்த்தீங்கன்னா மழை பெய்வதற்கு முக்கிய காரணங்கள் மரம் செடி கொடிகள். ஆ பார்த்தீங்கன்னா முக்கிய காரணிகள் மரம் செடி கொடிகள் மழை பெய்வதற்கு. ஈ பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடிகள் மழை பெய்வதற்கு முக்கிய காரணிகள். ஈ பார்த்தீங்கன்னா மழை பெய்வதற்கு மரம் செடி கொடிகள் முக்கிய காரணிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈ மரம் செடி கொடிகள் மழை பெறுவதற்கு முக்கிய காரணிகள். அதாங்க ஈ தாங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா அகலம் பெயர் சொல்லின் வகை அறிக. பொருட்பெயர் பண்பு பெயர் சினைப்பெயர் இடப்பெயர். அது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ பண்பு பெயர் கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புளிப்பு பெயர் சொல்லின் வகை அறிக. ஆ பார்த்தீங்கன்னா பொருட்பெயர், ஆ பார்த்தீங்கன்னா இடப்பெயர், ஈ பார்த்தீங்கன்னா காலப்பெயர், ஈ பார்த்தீங்கன்னா பண்பு பெயர்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈ புளிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்பு பெயர் தாங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா பந்து பெயர் சொல்லின் வகை அறிக. காலப்பெயர் பொருட்பெயர் சினைப்பெயர் இடப்பெயர். கரெக்ட் ஆன்சர் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆ பொருட்பெயர் தாங்க கரெக்ட் ஆன்சர். பந்து பொருட்பெயர், பெயர் சொல்லும் வகை அறிகேன்னு பார்த்தீங்கன்னா பொருட்பெயர். அடுத்து பார்த்தீங்கன்னா புத்தகம் பெயர் சொல்லின் வகை அறிய. காலப்பெயர் பொருட்பெயர் பண்பு பெயர் இடப்பெயர். கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈங்க இடப்பெயர் கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டு பெயர் சொல்லின் வகை அறிய. ஆ பார்த்தீங்கன்னா பொருட்பெயர், ஆ பார்த்தீங்கன்னா காலப்பெயர், ஈ பார்த்தீங்கன்னா சினைப்பெயர், ஈ பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா காலப்பெயர் ஆ கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கெளிய என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேற்றுமை தொடர் வினையச்சத்தொடர் சொல்லிசையளபடை பண்பு பெயர் அப்படி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈ சொல்லிசையளபடை தாங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா படி என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்கவும். படித்த படித்தல் படிக்க படித்தால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா படித்தல் ஆ தாங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா வாள் என்னும் வேர் சொல்லின் வினையாலணையும் பெயர் தேர்ந்தெடுக்கவும். ஆ பார்த்தீங்கன்னா வாழ்ந்து, ஆ பார்த்தீங்கன்னா வாழாதார், ஈ பார்த்தீங்கன்னா வாழ்ந்த, ஈ பார்த்தீங்கன்னா வாழ்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ வாழாதார் வாளுக்கு பார்த்தீங்கன்னா அதான் கரெக்ட் ஆன்சர். ஆற்று என்னும் வேர் சொல்லின் வினையாலணையும் தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆற்றிய ஆற்றும் ஆற்றுதல் ஆற்றாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈங்க ஆற்றாரும் கரெக்ட் ஆன்சருங்க. ஆற்றுக்கு வந்து ஆற்றாரும். வெல் என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்கவும். ஆ பார்த்தீங்கன்னா வெல்லல், ஆ பார்த்தீங்கன்னா வென்ற, ஈ பார்த்தீங்கன்னா வென்று, ஈ பார்த்தீங்கன்னா வெல்லும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வென்று, ஈ தாங்க கரெக்ட் ஆன்சர். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆ பார்த்தீங்கன்னா ஓசை ஐவர் எருது அன்பு. ஆ பார்த்தீங்கன்னா அன்பு எருது ஐவர் ஓசை,
இ பார்த்தீங்கன்னா எருது ஓசை அன்பு ஐவர், இ பார்த்தீங்கன்னா ஐவர் அன்பு ஓசை எருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆங்க அன்பு எருது ஐவர் ஓசை ஆதாங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆ பார்த்தீங்கன்னா வசை வழக்கு வாழ்வு வானம், ஆ பார்த்தீங்கன்னா வழக்கு வசை வானம் வாழ்வு, இ பார்த்தீங்கன்னா வாழ்வு வழக்கு வானம் வசை, இ பார்த்தீங்கன்னா வானம் வசை வாழ்வு வழக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆங்க வசை வழக்கு வாழ்வு வானம் அதாங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. எட்டு எருது எழில் ஏணி, எருது எழில் எட்டு ஏணி, எழில் எட்டு ஏணி எருது, ஏணி எருது எழில் எட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆங்க எட்டு எருது எழில் ஏணி ஆக கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. முரசு மலை மூங்கில் மீதி, மீதி மலை முரசு மூங்கில், மலை முரசு மூங்கில் மீதி, மலை மீதி முரசு மூங்கில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈங்க மலை மீதி முரசு மூங்கில் ஈதாங்க கரெக்ட் ஆன்சர் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அடுத்த கொஸ்டின் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆ பார்த்தீங்கன்னா ஹவ்வை ஓடம் ஒட்டகம் ஐந்து, ஆ பார்த்தீங்கன்னா ஓடம் அவ்வை ஐந்து ஒட்டகம், ஈ பார்த்தீங்கன்னா ஐந்து ஒட்டகம் ஓடம் அவ்வை, ஈ பார்த்தீங்கன்னா ஒட்டகம் ஓடம் அவ்வை ஐந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈங்க ஐந்து ஒட்டகம் ஓடம் அவ்வை அதாங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுராக்குதல். ஆ பார்த்தீங்கன்னா வகுத்து பாடுவது பிள்ளை தமிழ் என்னும் இலக்கியம் பத்து பருவங்களாக, ஆ பார்த்தீங்கன்னா இலக்கியம் பிள்ளை தமிழ் என்னும் பத்து பருவங்களாக வகுத்து பாடுவது, ஈ பார்த்தீங்கன்னா பத்து பருவங்களாக வகுத்து பாடுவது பிள்ளை தமிழ் என்னும் இலக்கியம், ஈ பார்த்தீங்கன்னா பிள்ளை தமிழ் என்னும் இலக்கியம் வகுத்து பாடுவது பத்து பருவங்களாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுறாக்கள். கரெக்டான ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈங்க பத்து பருவங்களாக வகுத்து பாடுவது பிள்ளை தமிழ் என்னும் இலக்கியம் இதாங்க கரெக்ட் ஆன்சர். நம்ம இப்போ பார்த்தது தாங்க இம்பார்ட்டன்ட் ஜென்ரல் தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர். இதே போல் மேலும் உங்களுக்கு வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இந்த க்வெஸ்டின் அண்ட் ஆன்சரில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க.